அன்பிற்கினியவர்களே, மீண்டுமாக இந்த ஹோலி கிராஸ் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் நவம்பர் மாதம் 17 நாள். இன்றைக்கு ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத் இவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் கிபி 1207 ஆண்டு ஹங்கேரி நாட்டிலே இருக்கின்ற அரச குடும்பத்திலே செல்வ செழிப்பாக அவர் பிறந்து வளர்ந்திருக்கின்றார். ஆனால் 9 வயதிலேயே தனது அன்பு தாயை அவர் இழந்து போய்விட்டார். இந்த அன்பு தாயை எதிரிகள் கொலை செய்து விட்டார்கள். இந்த ஒரு தாக்கம் அவருக்கு ஆழமான ஒரு உள்மன காயத்தை ஏற்படுத்தியது. எனவே அப்பொழுதே இறைவனிடம் வேண்டுகின்ற ஒரு நல்ல பக்தியை அவர் வளர்த்து கொண்டார். பிறகு அவருடைய தந்தை விருப்பப்படி 1221 ஆண்டு லுட்விக் என்பவரை அவர் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணத்தின் வழியாக 3 குழந்தைகள் அவருக்கு பிறந்திருக்கிறது. அதில் ஒரு குழந்தை துறவியாக துறவு இல்லத்திற்கு சென்று துறவியாக அவர் வாழ்ந்திருக்கின்றார். பிறகு 1227 ஆண்டு அந்த கணவரையும் அவர் இழந்து துடித்து அந்த வாழ்க்கையினுடைய துன்பத்தை உச்சகட்டமாக அவர் அனுபவித்தார். அன்புக்குரியவர்களே, 1231 ஆண்டு தனது 24 வயதிலேயே அவர் இறந்து போயிருக்கின்றார். இவர் குறுகிய இந்த காலகட்டத்திலே இவர் செய்த ஏராளமான நன்மைகள் நமக்கு நினைவு வர வேண்டும். 2 முக்கியமான விஷயங்களை இவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். 1, ஏழைகள் மீது கொண்டிருந்த அலாதியான ஒரு அன்பு, அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு பரோபகார பண்பு, இது இவரிடம் இருக்கின்ற ஒரு தனி சிறப்பு மிக்க ஒன்று. எவ்வளவுதான் பெரிய ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரசியாக இருந்தாலும் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கின்ற தாராள உள்ளம் கொண்டவராக அவர் இருந்தார். ஒரு நாள் அவரை சோதிப்பதற்காக அவருடைய கணவரே நேரடியாக வந்து ஒவ்வொரு நாளும் அவர் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கின்ற வேளையிலே அவரை தடுத்து நிறுத்தி, உன்னுடைய அரச உடையின் கீழ் என்ன மறைத்து வைத்திருக்கிறாய் காண்பி என்று கேட்க, அவர் அந்த அரச உடையின் கீழ் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுக்கின்ற மறைமுகமாக செய்கின்ற அந்த செயல் எங்கே தெரிந்துவிடுமோ என்று பயந்து இருக்கின்ற வேளையிலே அந்த அரச உடையின் கீழ் வைத்திருந்த உணவு மற்றும் பொருட்கள் எல்லாம் ரோஜா மலர்களாக மாறி ரோஜா மலராக அங்கே விழுந்து எல்லோருக்கும் ஆச்சரியப்படுத்தியதாக சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பண்புள்ள ஒரு பெண்மணியாக இருந்திருக்கிறார். பிறகு அவர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளை அதிகமாக நேசித்திருக்கிறார். எனவே தன்னுடைய அரண்மனைக்கு அருகிலேயே ஒரு பெரிய மருத்துவமனையை அமைத்து ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு உதவி செய்கின்ற ஒரு உபகார மனம் கொண்டவராக அவர் இருந்திருக்கின்றார். 1235 ஆண்டு அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். நவம்பர் 17 நாள் அவருடைய இறந்த நாள் என்பதனால் அந்த நாளிலே அவரை நினைவு கூர்ந்து அவருக்காக நாம் இந்த ஒரு விழாவை எடுக்கின்றோம். இந்த புனிதர் ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத் அம்மாள், குறிப்பாக இறந்து உண்பவர்கள் பிச்சைக்காரர்கள் என்று சொல்கிறோமே அவர்களுக்கும், மற்றும் வீடு இழந்து தவிக்கின்றவர்கள் ஹோம்லெஸ் மக்கள் என்று சொல்கின்றோமே அவர்களுக்கும், நோயாளிகளுக்கும், பிறரன்பு காரியங்கள் செய்கின்றவர்களுக்கும் அவர் உபகாரியாக உதவியாளராக பாதுகாவலராக இருக்கின்றார் என்பதை நாம் இன்றைக்கு அறிகின்றோம். எனவே ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத்தை போன்று நாமும் பிறருக்கு, ஏழைகளுக்கு, நோயாளிகளுக்கு உதவி செய்கின்ற நல்ல உள்ளம் வேண்டி இறைவனை இறைஞ்சி அருள்வளம் பெற்று இயேசுவின் சாட்சிகளாக நாம் வாழ முற்படுவோம். நன்றி.